வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேன். வெல்கம் டு எஸ்கயர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பிளாக் டிக்கெட்ல ஹெல்பவுண்ட் அப்படின்ற ஒரு கொரியன் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல லாஸ்ட் ஃப்ரைடே அப்போ ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த சீரிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ட்ரெயின் டு பூசான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு வைட் ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்த இந்த ஜாமி மூவியை டைரக்ட் பண்ண டேரக்டர் தான் இந்த சீரீஸும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருக்கும். என்னென்னா ஹெல் அப்படின்ற ஒரு கான்செப்டை இதில் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் எங்கள் எஸ்கர் ஃபேமிலிக்கு புதுசுனா இந்த மாதிரி பல ஹாலிவுட் மற்றும் ஃபாரின் லாங்குவேஜ் மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்க்கும் மறக்காமல் எஸ்கர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹெல்பவுண்ட் இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரகத்திற்கு ஏவி விடப்பட்டவர்கள் அப்படின்றது தான் முழுமையான தமிழாக்கம். ஸோ ஹெல்பவுண்டோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஒருத்தர் பயங்கரமான டென்ஷனில் வந்து ஒரு கெஃபேல உட்காந்துருக்காரு. கரெக்டாக ஒரு டைம் வந்து மணி அடிக்குது. ஸோ அந்த மணி அடித்த உடனே அந்த டைமை அவர் பார்க்குறாரு. பயங்கர டென்ஷனாக வேர்த்து போகுது. கொஞ்ச நேரம் அப்படியே நிசப்தமாக இருக்குது. திடீர்னு வந்து தூரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. பார்த்திங்கன்னா ஒரு மூணு மான்ஸ்டர்ஸ், ஒரு பயங்கரமான கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மூணு மான்ஸ்டர்ஸ் அப்படியே ஓடி வந்து அவனை உள்ளேருந்து வெளியே இழுத்து போட்டு தர தர தரன்னு ரோட்டில் இழுத்துட்டு போகும். பயங்கரமாக கண்ணா அப்படின்னு அடிக்கும். அடித்து ரத்தங்கத்தெல்லாம் ஒழுகி கடைசியாக வந்து அந்த மூணுமே சேர்ந்து இப்படி கை வைக்கும். கை வச்சு கையிலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தில் வந்து அவன் கருகி அங்கேயே இறந்துருவான். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரடக்ஷனு. இதுதான் வந்து நீங்கள் ட்ரெய்லர்லேயும் பார்க்கலாம். ட்ரெய்லர்லேயும் இதுதான் காமிச்சிருப்பாங்க. இது ஏன் நடக்குது? இவங்க எல்லாம் வந்து ஹெல்லேருந்து வர, அதாவது நரகத்துலேருந்து வர அரக்கர்கள். இந்த உலகத்தில் பாவம் செஞ்சவங்களை வந்து ஏஞ்சல் வந்து முதலே வந்து சொல்லிடும். அதாவது என்னென்னா நீங்கள் இந்த டைமில் வந்து நரகத்துக்கு போக போகிறீங்க அப்படின்ட்டு வந்து முன்னாடியே சொல்லிட்டு போயிடும். அது பேர் வந்து டிக்ரின்னு சொல்கிறாங்க இந்த சீரீஸில். அப்படி அந்த ஏஞ்சல் வந்து சொல்லிட்டு போன அப்புறம் கரெக்டாக சொன்ன டைமுக்கு நீ எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டில் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பப்ளிக் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த மூன்று அரக்கர்களும் வராங்க. வந்து இவங்களை அடித்து திரித்து சாம்பலாக்கிட்டு போயிடுறாங்க. இந்த உலகத்தில் வந்து பாவம் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் வந்து இது தேதி குறிச்சிட்டு போகுது. ஸோ அதனால தான் வந்து இவங்கெல்லாம் வந்து இறந்து போகிறாங்க. நம்ம வந்து கரெக்டாக நடந்துக்கணும் இந்த உலகத்தில் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த நியூ ட்ரூத் அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து கொண்டு வராங்க. அதோட சேர்மன் பார்த்தீங்கன்னா ஜங் ஜின் ஷோ. ஃபர்ஸ்ட் மொத்தம் டோட்டலாக இது வந்து 6 எபிசோடு. மூணாவது எபிசோடில் தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னென்னா அந்த சேர்மன் ஜங் ஜின் ஷோ இருக்கார் இல்லையா, அவனுக்கு வந்து ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வச்சுக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஸ்கூல் படிக்கும் போதே அவனுக்கு வந்து ஒரு ஏஞ்சல் வந்து டிகிரி கொடுத்துருது. அதாவது சரியாக 20 வருஷம் கழித்து நைட்டு 9:30 நீ வந்து நரகத்துக்கு போக போகிற அப்படின்ற டிகிரி வந்து கொடுத்துருது. ஸோ அந்த சேர்மன் என்ன பண்ணுறான்னா, நமக்கு ஏன் வந்து டிகிரி வந்திருக்கு, நம்ம எந்த ஒரு பாவமும் பண்ணலையே அப்படின்ற அதுக்கான விடையை தேடி எல்லா இடத்துலையுமே வந்து அலையறான். எங்கேயுமே அவனுக்கு சரியான விடை கிடைக்கல. ஸோ ஆனால் நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கும் இல்லையா, ஸோ அவங்கள வந்து நம்ம தேடி போய் பார்ப்போம், பார்த்துட்டு அதனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குதா அப்படின்றத நம்ம யோசிக்கிறான். அப்படி யோசித்து நிறைய பேர் தேட ஆரம்பிக்கிறேன். இந்த தேடுதல் வேட்டையில் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறான், இது எதற்காக நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்ற நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் இதை வச்சு நம்ம உலகத்தை கரெக்டான பாதைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்கிறான்னா, அவனே வந்து ஒரு ரூலை வந்து ஃபார்ம் பண்ணி 10 மக்கள்கிட்ட யாரெல்லாம் வந்து எக்கச்சக்கமான பாவம் காரியங்கள் செய்கிறாங்களோ, பாவத்தை பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி டிகிரி வந்து வந்து நரகத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுது அப்படின்றான். செகண்ட் எபிசோடில் ஒரு பயங்கரமான சீன் ஒன்று இருக்கும். இதேமாதிரி ஒரு டிகிரி வந்து ஒரு அம்மாவுக்கு வந்துடும் ஓகேங்களா. அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்களே அவங்களுக்கு தெரியாது. பட் நியூ சர்ச் இந்த சேர்மன் ஜங் ஜின் ஷோ என்ன பண்ணுவான்னா, இதை நான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் மக்களுக்கு அப்படின்ற ஒரு காப்பிரைட் வாங்குவான் அவங்ககிட்ட. அதாவது நியூ சர்ச்சை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பாவம் பண்ணவங்க தான் இது மாதிரி போக முடியும். பாவம் பண்ணாதவங்க கூட இது மாதிரி டிகிரி வருதுன்றது தான் வந்து அவங்களோட கான்செப்ட். இதை வந்து நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு உலகத்துக்கு ஒரு வாட்டி காமிச்சோம்னா மக்கள் எல்லாமே கரெக்டான பாதையில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 3 கொரியன் ஒன் வந்து தரேன். உங்கள் குழந்தைங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம். பட் அந்த 3 வந்து நான் வந்து உங்களோட இறப்பை வந்து நான் லைவ் டெலிகாஸ்ட் இந்த உலகத்துக்கு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அதே மாதிரி நினச்ச மாதிரி டிவி ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கே நிற்குது. அதே மாதிரி அங்கே அரக்கர்கள் வராங்க, அவங்கள கொண்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த நியூ சர்ச்சோட ரேஞ்ச் இங்கே இருந்து எங்கேயோ போயிடுது. போயிட்டு அப்புறம் தான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஜங் ஜின் ஷோ வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறார். இது மாதிரி 20 முன்னாடி எனக்கும் இது மாதிரி வந்தது, இன்றைக்கி நான் இறக்க போகிறேன், எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு அவனையும் வந்து அது சாகடிக்குது. சாகடித்தவுடனே 3rd முடியுது. 4th கிட்டத்தட்ட ஒரு 5 கழித்து காமிக்கிறாங்க. அப்போ நியூ சர்ச் தான் வந்து இந்த உலகத்தை டாமினேட் பண்ணி நிற்குது. இவங்க கூட ஹேரடுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க இருப்பாங்க, ஒரு அவங்களுக்கு கையால் மாதிரி கடவுளோட பேரை சொல்லி யாரெல்லாம் வந்து தப்பாக நடக்கிறாங்களோ அவங்களை நான் கரெக்டான பாதையை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸு ஒருத்தர் லீடர் மாரி மறைமுகமாக இருந்து அவங்கள வந்து வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. கண்ணாப்பி தான் அடித்து அட்டூழியம் பண்ணுவாங்க அவங்க.
ஸோ நியூ சர்ச்சோட கை ஓங்கி எங்கேயும் நிற்கும். அது மூலிமா எக்கச்சக்கமான வருமானம் வரும். எங்கெல்லாம் வந்து பல விதமான சட்டத்திட்டங்களை வந்து நியூ சர்ச் வந்து கொண்டு வந்து கவர்மெண்ட்டே அவங்க கீழே வந்துடும், அவங்க சொல்கிறது தான் கவர்மெண்ட்டே கேட்குற மாதிரி மாறிடும். ஸோ இவங்களை எதிர்த்து நிறைய பேர் வந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க மறைமுகமாக. ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து டிகிரி வந்திருக்கு, நான் பாவப்பட்டவன் அப்படின்னு வந்து என் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருந்தேன், என் குடும்பத்தை வந்து இழிவாக பேசுவாங்க, என்னோடய பசங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ பட் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கெல்லாம் டிகிரி வந்திருக்கோ அவங்க வந்து நேரடியாக நியூ சர்ச்கிட்ட நீங்கள் சொல்லி தான் ஆகணும், உங்களோட டிகிரி வந்து நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி மிரட்டி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. நியூ சர்ச்சில் இருக்க புது சேர்மன் மற்றும் அவங்களுக்குள்ள ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் ஃபுல்லாகவே உருவாகி பயங்கர அராஜகம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ தான் கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வரும். ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும், புது அதாவது குழந்தை பிறந்து ஒரு 6 மணி நேரம் தான் ஆகும், அந்த குழந்தைக்கு வந்து டிகிரி வரும். அதாவது இன்னும் ஒரு 3 நாளில் 9:30 நீ இறக்க போகிற அப்படின்ட்டு அந்த குழந்தை அவங்க தன்னோட அப்பாவுக்கு காமிக்கிறதுக்காக அவங்க அம்மா மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போவாங்க ரெக்கார்ட் பண்ணும்போது, அந்த டைமில் இது ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான சாட்சி வந்து நியூ சர்ச்சுக்கு ஆப்போனண்ட்டாக கிடைக்குது. என்னென்னா நியூ சர்ச் இதனால் வரைக்குமே வந்து பாவம் பண்ணுறவங்களுக்கு தான் இது வருன்ற மாதிரி பரப்புரை செஞ்சு இந்த உலகத்தையே கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. பட் பிறந்த குழந்தை என்ன பாவம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள், எதுவுமே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த குழந்தைக்கு வந்திருக்க டிகிரியை வந்து உலகத்துக்கு நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி சொல்லி, இல்லை இந்த குழந்தைய வந்து அந்த அரக்கர்கள் வந்து கொல்ல பண்ணும் போது நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணோம்னா அந்த நியூ சர்ச் மேலே இருக்க ஃபெய்த் வந்து மக்களுக்கு குறைஞ்சி போயிடும், அவங்க மிரட்டி இந்த உலகத்தை ஆடுறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்து இந்த குழந்தைய இறக்கிறதை எப்படியே ப்ராட்காஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவோட பர்மிஷனோட போராடுவாங்க. ஸோ இது கடைசியாக வந்து நியூச்சர் ஜெயிச்சாங்களா இவங்க ஜெயிச்சாங்களான்றதுதான் வந்து ஓவரால் ஸ்டோரி. ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இந்த சீரீஸ் முடிஞ்சவொன்னே. ஸ்டோரி லைன் எல்லாமே ஓகே, அதாவது முதல்ல ஒரு ஏஞ்சல் வந்து யூஆர் பவுண்ட் ஃபார் எல் அப்படின்ட்டு ஒரு டைமை சொல்லிட்டு போயிடுறாங்க. அது 20 வருஷமாக இருக்கலாம், 3 நாளாக இருக்கலாம், அடுத்த 5 நிமிஷமாக இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சொன்ன டைமுக்கு 3 அரகர்களை வந்து அடித்து பிரித்து மேய்ஞ்சு துவைச்சு சாவடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால உருவாகிற பாலிடிக்ஸ் தான் வந்து இந்த சீரீஸை தவிர்த்து, எங்கேருந்து இந்த 3 அரக்கர்கள் வராங்க, எதற்காக வந்து பர்டிகுலர் பீப்புளை வந்து சூஸ் பண்ணி அதை கொலை பண்ணுது, ஏன் வந்து பவுண்ட் ஃபார் ஹெல்ன்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே அந்த க்வெஸ்சன் இருக்குது, எதுக்காக குழந்தைய வந்து பவுண்ட் ஃபார் ஹெல்ன்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற அந்த ஸ்டோரியில் எனக்கு இந்த டேரக்டர் போய் டச்சே பண்ணல. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூடி முழுகிட்டார். அது எங்கிருந்து வருது, அந்த ஃபோர்ஸஸ் என்ன, அது எதனால் வருது, எப்படி வந்து பீப்புளை சூஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைசி வரை டேரக்டர் சொல்லவே தான் அப்படியே அந்த சீரீஸை முடிச்சிருவாங்க. ஜாம்பிஸோ இல்லை த்ரில்லரோ இல்லை ஹாரரோ அந்த மாதிரி சீரீஸ்லாம் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இல்லையா, கடைசி எப்பயும் போல செகண்ட் சீசனுக்காக ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னா, ட்ரெயின் டு பூசான் வந்து அவுட் ஆஃப் 10, 9னா இந்த சீரீஸ் வந்து ஒரு 6 தான். வெறும் 6 எபிசோடுன்றதுனால கண்டிப்பாக தவிர்க்காமல் பார்க்கலாம். பட் இட்ஸ் நாட் எ மஸ்ட் வாட்ச் சீரீஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியில் எடுத்திருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் பாலிடிக்ஸ் தான் இருக்கே தவிர்த்து அந்த ஃபேண்டசியில் என்ன இருக்குன்ட்டு உள்ளே போய் இவங்க ஆராயல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி பல ஹாலிவுட் மற்றும் ஃபாரின் வெப் சீரீஸ் அண்ட் மூவிஸ் ரிவ்யூஸ் அண்ட் தமிழ் எக்ஸ்பிளனேஷனும் மறக்காமல் எஸ்குயர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றிகள் பல. அன்புடன் எஸ்குயர் ஃபேமிலி. பாய்.